பவனன் அவர்களே, வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். முதல் கேள்வி, நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது பின்புலம் என்ன? அதாவது நீங்கள் முதல்ல எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க? ஏன் எழுதுன்னு தோணுச்சு? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்து எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்போ வந்து கவிதைகள் தான் அதிகமாக எழுதிட்டுருந்தேன். இது பட்டப்படிப்பு முடிஞ்சு எனக்கான வேலைக்கான இது ஒரு பயிற்சி வந்து ஹைதராபாத்தில் ஓராண்டு பயிற்சி உண்டு, அதுக்கு நான் போயிருந்தேன். அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய கிராமத்தில் என்னுடைய உற்றார் உறவினர்களோடு எல்லோரும் சேர்ந்திருந்த ஒரு சூழல். பயிற்சிக்காக நான் ஹைதராபாத் போகும்போது அதுதான் முதல்ல பார்க்குற ஒரு பெரிய நகரம். அந்த பெரிய நகரத்துக்குள்ளே ஒரு பெரிய தனிமை எனக்கு இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு வதை எனக்கு. அந்த சமயத்தில் எங்கள் குடும்பத்துலேயும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை, ரொம்ப நிறைய சிக்கல்கள் இருந்தது. அப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழலில் எல்லா உறுப்பினர்கள்ட்டேருந்து நான் விலகி தனியாக வந்து எல்லா சுமையும் அங்கே இருக்கிறவங்களுடைய தோளில் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் எனக்கு அந்த பயிற்சியில் எனக்கு அது வந்து தொடக்கத்தில் எனக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கவே இல்லை. பெரிய அழுத்தம், மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அதனோட இயந்து என்னால் போக முடியல. இப்படி ஒரு இப்போ ஒரு புற அழுத்தமும் மன அழுத்தமும் கலந்த ஒரு சிக்கலான ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு திடீர்னு சரி உரைநடை எழுதி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உந்துதல் எனக்கு கிடச்சிது. உரைநடை அப்படின்னு சொன்னதுமே நான் சரி ஒரு எடுத்து தான், எனக்கு ஒரு சிறுகதை தான் அப்போ மனசில் தோணி அதை நான் அதை தான் முதல்ல ஒரு கதையாக எழுதினேன். அந்த கதைக்கு என்னுடைய வாழ்க்கையிலேருந்தே நான் வந்து ஒரு அந்த கரு அந்த சமயத்தில் எனக்கு தோணுச்சு. அப்போ திடீர்னு ஒரு பழைய சம்பவம், அந்த சம்பவம் மனசுக்குள்ளே எனக்கு வந்த உடனே அதையே ஒரு கதையாக எழுதினேன். நான் அந்த ஹைதராபாத் வேலை பயிற்சிக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நேர்காணல் சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஒட்டி ஒரு கதையை நான் வந்து உருவாக்கினேன். அதுதான் என்னுடைய முதல் கதை. அப்படி தான் இந்த உரைநடையினுடைய சிறுகதை தொடக்கம் வந்து அப்படி தான் அமைஞ்சது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை சிறுகதைகள் எழுதியிருப்பீங்க? அதிகமாக நீங்கள் சிறுகதைகள் தான் எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். எத்தனை சிறுகதைகள் எழுதியிருப்பீங்க? அப்படி ஒரு என்கிட்ட கணக்கு துல்லியமான கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சுமாராக ஒரு 200 கதைகள் வரும். ஒரு 17 தொகுதிகள் மொத்தம். 17 தொகுதிகள்னால் ஒரு சராசரியாக நீங்கள் கணக்கு போட்டாலும் வரும், 200 வரும். உங்கள் எழுத்தை உங்கள் குடும்பத்தினர்கள் மதிக்கிறார்களா? ரொம்ப மதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அது ஒரு எழுத்தாளனுக்கு வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் அவங்களுடைய கவனிப்பும் ஆதரவும் ரொம்ப எழுத்தாளருக்கு முக்கியமானது. அந்த விஷயத்தில் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே என்னுடைய எழுத்து மேலே ரொம்ப மரியாதை உள்ளவங்க. என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லை, என்னுடைய கிராமத்து என்னுடைய தெரு ஆட்களும் என்னுடைய கிராமத்து ஆட்களுமே சரி இது ஒரு எழுத்தாளருடைய குடும்பம் அப்படின்னு சுட்டி காட்டி ஒரு சந்தோஷமாக பகிர்ந்துக்கிற அளவுக்கு எல்லாருமே என்னுடைய எழுத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க, மரியாதை உள்ளவர்கள் தான். தொடர்ந்து படிப்பாங்க, எல்லாருமே தொடர்ந்து படிப்பாங்க. படித்து அவங்க படித்து நான் என்றைக்காவது என்னை பார்க்கும்பொழுது அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கும். இப்போ முன்பு நீங்கள் எழுதிய எழுத்துக்கும் இப்போது எழுதுகிற எழுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு வெளியில் இன்னொரு வாசகர் தான் வந்து அதை வந்து மதிப்பிட முடியும். எனக்கு என்னுடைய எழுத்து பயணத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் தொடக்கத்தில் எழுதும்போது என்ன விதமான ஒரு ஊக்கமும் ஒரு வேகமும் நமக்கு இருந்ததோ அதே ஊக்கத்தோடைய வேகத்தோடு தான் இன்னும் எழுதிட்டுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு கதைக்குமே நீங்கள் வந்து கதையை எழுத தொடங்குறதுக்கு முன்னால் போடக்கூடிய திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டமும் உத்வேகமும் இல்லாமல் வந்து எந்த கதையும் எழுத முடியாது. அது முதல் கதையாக இருந்தாலும் சரி, 200வது கதை தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் சுலபமாக ஒன்று ஆரம்பிச்சிட முடியாது. முதல் கதைக்கு நீங்கள் எழுதுறதுக்கு என்ன விதமான திட்டம் உத்வேகம் தேவையோ அதே அளவுக்கான திட்டமும் உத்வேகமும் நீங்கள் எத்தனாவது கதை எழுதினாலும் ஒரு ஒரு கதைக்கு அது தேவைப்படும் தான். ஒன்றுன்னு எனக்கு ஒரு புதுசாக முதல் கதை எழுதுகிற மாதிரியான ஒரு அனுபவம் தானே தவிர, எழுதுனதுனால வந்த பயிற்சியால் வந்து இன்னொரு புதிய கதையை வந்து நீங்கள் எழுதிட முடியாது.
பயிற்சி வந்து உங்கள் மொழியை அழகாக கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு கதையினுடைய ஒரு தருணத்தை வந்து ரொம்ப அழகாக விளங்க வைக்கிறதுக்கு வந்து அந்த பயிற்சி துணையாக இருக்கும். ஆனால் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா கதைக்கும் ஒரு சீரான ஒரு திட்டமும் ஒரு உத்வேகமும் ஒரு உள்ள மன அக எழுச்சி அவசியம். இது இல்லாமல் நீங்கள் வந்து எந்த கதையும் எழுதவே முடியாது. இப்போ ஒரு கதையை எவ்வளோ நாளில் எழுதுவீங்க? இல்லை முதல்ல வந்து கதையை யோசனை பண்ணிட்டு எழுதுவீங்களா, இல்லை எழுதிட்டு யோசனை பண்ணுவீங்களா? இல்லை அதாவது நான் இது என்ன தனிப்பட்ட விதத்தில் எனக்கு எப்படின்னா, எனக்கு எழுதுறதுக்கு முன்னால் எனக்கு எந்த பெரிய திட்டம்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் எப்பவுமே ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன நிறைய இதை எழுதலாம், அதை எழுதலாம், இதை கதையாக்கலாம், அதை கதையாக்கலாம் மனசில் ஓடும். ஆனால் அப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு கதையை உருவாக்கிடவே முடியாது. ஆனால் இதுவும் ஒரு சமயத்தில் என்னாகும், ஒரு சின்ன ஒரு வரி, ஒரு சம்பவம், இல்லை வந்து ஒரு உரையாடல், எங்கேயோ இருக்கக்கூடிய மனசு ஆழத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சம்பவத்தை வந்து நீங்கள் அதை ஒரு மாதிரி கிளறி விட்டு அதை மேலே வர செஞ்சிடும். அப்போ மேலே வர செய்யும் பொழுது அந்த சம்பவத்தை தான் நம்ம எழுதுவோம். எது அந்த புற சூழல்கள்ங்கிறது வந்து அது ஒரு சின்ன ஒரு உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்த ஒரு பொருளை வந்து இன்னொரு கருவி போட்டு மேலே தூக்குற மாதிரி புற சம்பவங்களும் புற உரையாடல்களும் நமக்கு ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை எழுதுறதுக்கு தக்கபடி அதை மேலே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எழுத தொடங்கும் போதே அந்த சட்டகம் தானே அமைஞ்சிரும். எதை வந்து முதல்ல சொல்கிறது, எதை வந்து ரெண்டாவது சொல்கிறது, எதை அடுத்தடுத்து சொல்கிறது, அப்போ நமக்கு எந்த திட்டமும் இல்லாமல் கதை வந்து அதனுடைய போக்கில் போய் அதனுடைய இறுதியில் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே போய் தனியாக ஆனால் நின்றுடும். எது சுலபமானது, சிறுகதை எழுதுறதா, கவிதை எழுதுறதா, நாவல் எழுதுறதா, கட்டுரையா? இது எல்லாமே நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அது அனைத்துமே ஒரு ஒரு வடிவமும் அந்தந்த வடிவம் சார்ந்த சில ஒரு சிற முன் சிரத்தைகள் இருக்குது. ஒரு ஒரு படைப்பாளிக்கு வந்து கவிதையை எழுதுறதா இருந்தாலும், கதை எழுதுறதுனாலும், கட்டுரையாக இருந்தாலும், நாவல் எழுதுறதுனாலும், அவனுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பொறி அது வந்து வந்தே ஆகணும். அந்த பொறி எரியாமல் நீங்கள் வந்து அதை எழுத முடியாது. அதனால் இதில் சுலபம் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படி ஒப்பிட்டு பார்த்துலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நேரங்கிற அளவுக்கு வந்து ஒன்றா நாவல் எழுதுறது வந்து ரொம்ப காலம் எடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய நீண்ட காலகட்டத்தை எழுதுறீங்க. நீண்ட காலகட்டத்தை எழுதும்போது அதற்கான ஒரு பெரிய திட்டம் உங்களுக்கு வேணும். ஒரு அதுக்கு வந்து ஒரு 300-400 பக்கங்கள் இருக்கணும். ஒரு நிறைய பாத்திரங்கள் வரணும். அந்த பாத்திரங்களையெல்லாம் நீங்கள் எப்படி அந்த நாவலுக்குள்ளே எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து நிறுத்த வைக்கணுங்கிற ஒரு பெரிய திட்டம் வேணும். இது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடிய செயல் தான். ஆனால் கதையோ கவிதையோ அந்தந்த ஒரு உத்வேகம் இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் அதை தொட முடியும். அதனால் சுலபம் சிரமங்கிறத விட ஒரு படைப்பூக்கத்தோடு ஒருத்தன் இருக்கணும். படைப்பூக்கத்தோடு ஒருத்தன் இருந்தால் கதை எழுதவும் கதையும் எழுதலாம், கவிதையும் எழுதலாம். அது நீங்கள் எந்த விஷயம் சார்ந்து எழுதணும்னு அந்த படைப்பாளியை தீர்மானிக்கிறானோ அதை தீர்மானிக்கும்போது அது வடிவம் வந்து உருவாகிடும். அதை வந்து கதைக்கான வடிவமா இல்லை வந்து கவிதைக்கான வடிவமாங்கிறத வந்து நீங்கள் எப்போ அதை தீர்மானிக்கிறீங்களோ அதை தீர்மானிக்கிற சமயத்தில் அந்த வரி உருவாகிடும். அந்த வரியை உருவாகும் பொழுது அது வந்து கவிதையாக கதையாங்கிறது அந்தந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறி போயிடும். உங்கள் ஊரை விட்டு நீங்கள் பல ஆண்டுகளாக பெங்களூரில் வசிக்கிறீர்கள், இப்போ எதை பின்புலமாக வைத்து எழுதுகிறீர்கள்? இல்லை இதுவுமே ஒரு சிக்கலான கேள்வி தான். இப்போ என்ன, இப்போ நீங்கள் அந்த கதையோட கரு என்ன அம்சத்தை நான் வந்து கதை உள்ள எழுத போகிறேன் அப்படின்னு தீர்மானிக்கும்போது இதுக்கான ஒரு பின்புலம் வேணும். கதைக்கு அந்த கதையை சொல்கிறதுக்கு ஒரு பின்புலம் வேணும். இந்த பின்புலத்தை எனக்கு முழுக்க அறிமுகமான என்னுடைய பால்ய காலத்து கிராமத்தினுடைய பின்னணியில் சொன்னால் சிறப்பாக இருக்குமா, இல்லை நான் வாழக்கூடிய ஒரு நகரத்து பின்னணியில் சொன்னால் அது சௌகரியமாக இருக்குமா? அவர் எழுத்தாளனுடைய அனுகூலம் தான். அதில் எந்த பின்னணிக்கு வந்து அந்த கரு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத அது ஒரு சின்ன ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸை ஒட்டி நம்ம அதை தீர்மானிச்சிக்கலாம். இப்போ எனக்கு இப்போ நகரத்து பின்னணியிலையும் நான் கதை எழுதியிருக்கேன். பெங்களூர் பின்னணியிலையும் நிறைய கதைகள் இருக்குது. என்னுடைய கிராமத்து பின்னணியிலையும் கதையாக இருக்குது. ஆனால் அந்த கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட கதையினுடைய கருவை கொண்டு வந்து இங்கே நகரத்து பின்னணிக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ நீங்கள் கருவை தீர்மானிக்கும் போதே பின்புலம் தீர்மானிச்சிடும், தீர்மானமாகிடும். பின்புலம் தீர்மானமாகும் பொழுதே நாம் அதை வகைப்படுத்திக்குவோம், எந்த பின்னணி சார்ந்து சொல்லலாம் அப்படின்னு. ஸோ சம அளவிலேயே நான் வந்து பின்னணிகளை வந்து என்னுடைய பால்யகால கிராம அனுபவங்களோடையும் கதை எழுதியிருக்கிறேன். இப்போ வாழக்கூடிய நகரம் சார்ந்த அனுபவங்கள் பின்னணியிலையும் கதைகள் இருக்கு. இப்போது தமிழ் படைப்புலக நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா?
ரொம்ப எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் தொடர்ச்சியாக அந்த புதிய எழுத்தாளர்களுடைய கதைகளை நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். அவங்க தொகுதிகள் வரும்பொழுதே அதை நான் ரொம்ப ஆர்வமாக வாங்கி பிடிக்கிறேன். ரொம்ப அதை வந்து கவனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில தொகுப்புகளை பற்றி கட்டுரைகளும் நான் வந்து தொடர்ந்து எழுதுகிறேன். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நம்முடைய கதைத்துறையாக இருந்தாலும் கவிதைத்துறையாக இருந்தாலும் நாவல் துறையாக இருந்தாலும் தமிழ் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இளைய படைப்பாளிகள் வந்து அதை வந்து ரொம்ப ஊக்கமாக செயல்படுறது தான் நான் பார்க்குறேன். ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கவனம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னால், இப்போ நாங்கள் இப்போ போன மாதம் வந்து உரு மீன் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு அந்த ஒரு நண்பர் எழுதியிருக்கார். அது ஒரு புதிய படைப்பாளி தான், அவர் அழகாக எழுதியிருந்தார். அசோக்குமாரோட ஒரு தொகுப்பு ஒன்று அது படித்தேன், அதுவும் நல்லா இருந்தது. கலைச்செல்விங்கிற ஒரு எழுத்தாளர் அவங்களோட இரவுங்கிற ஒரு தொகுப்பு படித்தேன், அதுவும் எல்லாமே இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள். ஆனால் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, அது இவங்க வந்து அடுத்த தொகுப்பு வரும்பொழுது இதை விடவும் பெட்டராக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இப்போ சமீபத்தில் எழுத்தாளர் சா கந்தசாமியை பார்த்தேன், சாகித்ய அருமை அலுவலகத்தில். அவர் என்ன சொன்னார்னா, 100 வருஷத்தில் தமிழ் போயிடுன்றார். அப்புறம் வந்து ஒவ்வொரு மொழியாக போயிடுன்றார். மலையாளம் போயிடும், கன்னடம் போயிடும், ஹிந்தி கடைசியில் போகிற மொழி வந்து ஹிந்தியாக போயிடும். அப்புறம் எல்லா மொழியும் சேர்ந்து ஒரே மொழியாக தான் இருக்கும். அந்த மொழி என்னென்னா ஆங்கிலமாக இருக்கும் அப்படின்றாரு. இது குறித்து உங்கள் கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா நீங்கள்? இல்லை, ஆங்கிலம் வந்து நமக்கு தமிழ் போயிடுங்கிறது நம்புறீங்களா? அது வந்து ஒரு பயன்பாட்டு சார்ந்த ஒரு மொழி தானே தவிர ஆத்மாவினுடைய மொழியாக அது வந்து என்றைக்குமே ஆங்கிலம் அமைஞ்சது இல்லை. இன்றைக்கி முழு நாள் முழுக்க ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் கூட அதை பயன்பாடு சார்ந்த ஒரு, அதாவது வணிகம் சார்ந்த ஒரு பயன்பாடு, அலுவலகம் சார்ந்த ஒரு பயன்பாடு, இந்த அப்புறம் கடைக்கு போகிறாங்க, ஒரு பெரிய சந்தை, நீங்கள் ரிலையன்ஸில் போய் வாங்குறாங்க, அவங்க அதை வந்து ஆங்கிலம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேங்க்குக்கு போகிறாங்க, இப்படி ஒரு பயன்பாடு சார்ந்த ஒரு மொழியை தான் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு ஆத்மாவினுடைய மொழியாக அது தமிழ் இருக்கான்னா அது இல்லை. அப்படி பயன்படுத்துகிறவங்க யார் பயன்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இலக்கியம் சார்ந்த அல்லாத, இலக்கியம் சாராத ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு வந்து தமிழை பற்றியோ இல்லை தமிழ் இலக்கியத்தை பற்றியோ ஒரு பெரிய அக்கறை இல்லை, அதனால் அவங்க தமிழ் பேசாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தமிழ் வாழ்வு சார்ந்த அக்கறையும் தமிழ் இலக்கியம் சார்ந்த அக்கறையும் கொண்ட ஒரு பெரிய வட்டம் இருக்குது. அந்த வட்டம் தமிழில் தானே புழங்கிட்டுருக்கு. அதனால் தமிழில் புழங்கிறதுங்கிறது வந்து நின்று போய்விடும்ன்றோம், இல்லை தமிழே இல்லாமல் போய்விடும்ன்றோம் நம்ம, எனக்கு அப்படி தோணலை. கண்டிப்பாக வந்து இத்தனை ஆண்டுகள், 2000-3000 ஆண்டு கடந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மொழி இன்னும் 2000-3000 ஆண்டு கண்டிப்பாக கடந்து போகுமே தவிர அழிந்து போகுங்கிறதுலாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக வாழும். இப்போ வந்து முகநூல் பிளாக் எல்லாம் ஊடுருவ காலம் அது. பத்திரிகையை நம்பாமல் இப்போது பலர் எழுதுகிறார்கள். உங்கள் வாசிப்பை எழுத்து எப்படி போய்கொண்டிருக்கிறது, இது குறித்து உங்கள் கருத்து என்ன? இல்லை, நான் முகநூல் வந்து ஒரு அவங்கவுங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு சமூக ஊடகமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. பட் எனக்கு வந்து நான் முகநூலில் வந்து எந்த கணக்கும் எனக்கு கிடையாது. முகநூலில் சொல்லப்படக்கூடிய உடனடி அபிப்பிராயங்கள் வந்து அது அவ்வளவு எனக்கு அது மேலே அது எந்த அளவுக்கு வலிமையானது வலிமை இல்லாததுன்னு சொல்ல தெரியல. அதை விட ப்ளாகு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, பல பேர் பயனுள்ளதாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. அவர்களுடைய புதிய படைப்புகளை எழுதி பழகிறதுக்கும், எழுதிய அப்புறம் எழுதி பழகி நன்றாக வந்த படைப்புகளை வந்து ஒரு பெட்டகம் மாதிரி அதை வந்து பயன்படுத்தி போயிட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து நல்ல விதத்தில் தான் அந்த பிளாக், அதாவது எல்லா கருவிகளையுமே நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ நான் இப்போ என்னோடய இப்போ ஒரு ரைட்டர் பிளாக் ஸ்பாட் நான் வச்சுருக்கேன்னா, என்னுடைய படைப்புகளை நான் அதிகமாக எழுதுனாலும் கூட ஏதோ ஒரு மாதத்துக்கு 2-3 தடவை நான் கட்டுரைகள் எழுதும்போது அந்த கட்டுரையை வந்து அதில் போடுறேன். அது வந்து படிக்கிற சில பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் படிக்கிறாங்களாலாம் எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பிளாக் பயன்படுது, அதை நான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து தனிப்பட்ட வகையில் பத்திரிகை எழுத்து தான் எனக்கு வந்து உகந்ததாக இருக்குது. எனக்கு அது ஓப்பாகவும் இருக்குது. நான் பத்திரிகைக்கு தொடர்ந்து எழுதுறது தான் நான் விரும்புகிறேன். அப்படி எழுதி வெளிவந்தது தான் என்னுடைய பிளாகில் போடுறேன். என் பிளாகில் மட்டுமே எழுதக்கூடிய ஆளாக இல்லை. பிளாகில் வர்றது போட்டிருக்கிற எல்லா படைப்புகளுமே ஏற்கனவே அதுக்கு ஒரு 1 மாதம் முன்னால், 2 மாதம் வரைக்கும்
பத்திரிகையில் வந்ததை தான் எடுத்து என்னுடைய பிளாகில் நான் போடுறேன். இப்போ அசோகமித்திரன் அவர் சமீபத்தில் இறந்து போனார். அவர் சமீபத்தில் இறந்து போகிற வரைக்கும் அவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார், ஒரு நாடகம் கூட எழுதியிருக்கார். இப்போ அது பார்க்கும்போது உங்களால் இன்னும் எத்தனை ஆண்டுகள், பலர் வந்து எழுத முடியாமல் போயிடுது. எனக்கு தெரிஞ்ச பல எழுத்தாளர்கள் இப்போ ஜெயகாந்தன் வந்து ஒரு சமயத்தில் எழுத முடியாமல் போயிடுது, மாதிரி எழுதவே முடியல, கடைசி வரைக்கும் எழுதலை அவர். அப்போ உங்களுக்கு என்ன தோன்றுது, எத்தனை வயசு வரைக்கும் எழுத, அசோமித்திர மாதிரி அவ்வளோ வயசு வரைக்கும் எழுத முடியும்னு தோன்றுதா? இல்லை, அது எழுத்துக்கும் வயசுக்கும் எந்த இணைப்பும் கிடையாது. தெரியாது, இல்லை அந்த இணைப்பு கிடையாது. அவங்களுக்குள்ளே இயங்கக்கூடிய உத்வேகம் தான். நீங்கள் எத்தனை ஆண்டு உத்வேகத்தோடு இருக்கிறீங்க, எத்தனை ஆண்டு வந்து மொழியோட ஒரு தொடர்புலையே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு அந்த இலக்கிய வெளிப்பாட்டை தீர்மானிக்கக்கூடியது. அது ரெண்டும் தான். அதனால் அந்த உத்வேகம் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து எழுதிட்டுருக்கலாம். நன்றி பவன. நன்றி.